வணக்கம் சார் ஹால்மார்க் முத்திரைனா என்ன இது எதனால் கோல்டில் பதிக்கிறாங்க இப்படி பதிச்சாதான் நல்ல தங்கமா அதாவது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னு சொல்லிட்டு சீல் போட்டு அனு அனுப்பினாங்க ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு கேரட் இருக்குமான்னா அதை உருக்குன்னா மச்சம் குறையும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் இருக்கும் அதை உருக்குனா இருபத்தி ஓரு கேரட் வரைக்கும் வரும் அந்த இடை இழப்பு வந்து வராது அந்த கேடிஎம் போட்டாச்சுன்னா அப்படி இருந்துச்சு அதுக்கும் அப்புறம் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றப்போ நைன் ஒன் சிக்ஸ் ஹால் மார்க் அந்த நைன் ஒன் சிக்ஸை எப்படி அப்படின்னா வித எடை இழப்பும் இல்லாமல் சேதாரமும் இல்லாமல் உருப்புனாலும் அப்படியே கிடைக்கும் அப்படின்றது உத்தரவாதம் தான் இந்த ஹால் மார்க் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து கீழ் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே வந்திருக்கு அதுக்கப்புறம் நார்மல் பொடி வச்சு செய்கிற நகைகள் அறவே போயிடுச்சு கேடிஎம் நகைகள் பேன் பண்ணியாச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் கேடிஎம் யூஸ் பண்ணக்கூடாது கேடிஎம் யூஸ் பண்ணால் கேன்சர் வரும் அது வந்து ஸ்கின் அலர்ஜிலாம் வரும் அப்படின்னு சொன்னதனால அதையும் எடுத்தாச்சு இப்போ ஃபைனலாக வந்திருக்கு நைன் ஒன் சிக்ஸ் இந்த நைன் ஒன் சிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யார் வேணால் செய்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் சீரை அடித்தா அது நைன் ஒன் சிக்ஸ் ஆகிடாது இல்லையா அதனால தான் ஹால்மார்க் பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தனியாக கொடுத்து அவங்களுடைய கட்டுப்பாடில் வச்சாங்க அதில் ஹால்மார்க் லோகோ சிம்பிள் இருக்கணும் அது வந்து யாருமே போட முடியாது அந்த பரிசோதனை கூடம் இருக்கும் தனியாக அதுக்குன்னு இந்த நகையெல்லாம் தயாரிப்பு செய்துட்டு அங்கே போய் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க அதை செக் பண்ணிவிட்டு பரிசோதனை செய்துட்டு அதில் வந்து ஹால்மார்க் சீல் போட்டு கொடுப்பாங்க அது உத்தரவாதம் இன்கேஸ் அதில் ஏதாவது பிரச்சனை வந்து அதில் குவாலிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த விற்பனையாளரும் அந்த பரிசோதனை நிலையத்தாரும் ரெண்டு பேருமே தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்றது சட்டம் இருக்குது இது வந்து இருபது வருஷமாக வந்து இந்த ஹால்மார்க்கை கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் ஆனால் இது வந்து எல்லாருமே ஹால்மார்க் போட்டு விற்கிறாங்கன்னா கிடையாது ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் விற்பனையாளர்கள் மட்டும்தான் யார் யாரெல்லாம் சுத்தமான தங்கத்தை விற்கணும் தரமான தங்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் தன்னுடைய நிலைமையை அப்படியே ஸ்டாண்டர்டை வச்சுக்கணும் எல்லாமே இந்த ஹால்மார்க் கொண்டு வந்தாங்க மற்றவங்களாம் வந்து ரெகுலராக நான் ஹால்மார்க்கிங் ஐட்டம் விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போது ஒரு ரெண்டு வருஷமாகவே அரசாங்கம் முதல தலையிட்டு கட்டாயம் ஆல்மார்க் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நீண்ட காலமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருந்த ஒரு விஷயம் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பதினாறில் இருந்து கட்டாயமாக செய்துட்டாங்க ஆல்மார்க் இனிமே வரும் நகைகளில் ஆல்மார்க் நகைகள் தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஆல்மார்க் ஐட்டம் விற்கக்கூடாது அது இது வந்து இந்த லாக்டவுன் இருந்த பீரியடில் கூட இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடையெல்லாம் மூடி இருந்த இந்த அந்த டைமில் கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஸ்டாக் கேட்கிட்டாங்க நீங்கள் எவ்வளோ ஹால்மார்க் நகைகள் ஏற்கனவே ப்ரீவியஸ் பண்ணி வச்சிருந்த நகையில் வச்சிருக்கீங்க நான் ஹால்மார்க்கிங் நகை எவ்வளோ வச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே எங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் எல்லாருமே கொடுத்துட்டாங்க எல்லா வியாபாரியுமே ஒரு மேக்ஸிமம் எல்லாரும் கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா நகைகள்லையுமே ஹால்மார்க் முத்திரைய பதிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன ஹால்மார்க் விதிமுறை என்ன சொல்லுது அந்த ஹால்மார்க் வந்து ஏற்கனவே வந்து அப்படியே வழி தொண்டராக வந்துச்சு அதிலையும் ஒரு படி மேல போய் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா தனி குறியீடு ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு யூனிக் ஐடி அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடி அதுதான் ஹெச்யூ ஐடி அப்படின்றது இது அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து சில பொருட்களுக்கு மட்டும் விதிவிலக்கு விட்டுருக்காங்க அதாவது பொல்கி டைமண்ட்ஸு ஆன்டிக் சில கல் வச்சு ஐட்டங்கள் அரக்கு வச்சு செய்கிற ஐட்டங்கள் அது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேவையில்லை ஹால்மார்க்கு அதே மாதிரி ரெண்டு கிராமுக்கும் கீழே இருக்கிற நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு பதில் வந்து இந்த ஹெச்ஓஐடி இந்த ஹெச்ஓஐடியை வந்து அவங்க கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஹெச்ஓஐடி கோட்னால என்ன பிரச்சனை வருது ஆனால் இது நல்ல விஷயம்தாங்க முற்றிலும் ஒதுக்கக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது அதனால் வந்து மக்களுக்கு வந்து பின்வரும் காலங்களில் வரும் விற்பனையாளர்களுக்கும் இப்போ நிறைய சிரமங்களை எதிர் இருக்கோம் நாங்கள் ஏன்னால் முதல்ல ஹால்மார்க் பண்ணுறது அப்படின்னா ஒரு பொருள் தயாராகிட்டு இன்றைக்கி காலையில் வந்துச்சுன்னா அங்கே ஆல்மார்க் சென்டர் ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி எங்களுக்கு டெஸ்டிங்கெல்லாம் போட்டு வந்துடும் நாங்கள் உடனே இன்னைக்கு நைட்லேருந்தே விற்பனையை துவக்கிடலாம் அதை ஆனால் இப்போ இந்த அடிஷ்னலாக அந்த கோடிங் சொல்கிறோம் இல்லையா அது வந்து இப்போ சிக்ஸ் டிஜிட் வச்சுருக்காங்க ஆல்ஃபாபெட் அண்ட் நியூமெரிக்கல் இதெல்லாம் மாற்றி மாற்றி ஏன்னு ஒரு லெட்டர் போடணும் அடுத்த நம்பரில் ஒரு சிக்ஸ் வரும் அடுத்தது பீனு வரும் அடுத்த நம்பரில் எயிட் வரும் இந்த மாதிரி கலந்து கலந்து இது மாதிரி வரும் இது மாதிரி இந்த சிக்ஸ் டிஜிட்டை வச்சு பார்த்தோம்னா இருநூற்றி பதினேழு கோடி பீசஸ் போடலாம் இப்போதைக்கு அந்த உருப்படி அத்தனை பொருட்களுக்கு போடலான்ற மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து பெரிய விஷயம்லாம் கொஞ்ச நாள்லேயே அது அந்த அந்த இலக்கத்தை சீக்கிரமே அடைஞ்சிடும் காரணம்னா இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ந பீசஸ்லாம் எடுத்தாலே எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால் ஒன்று அதை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோன்றதை விட அதை வந்து சில இது வேணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சுலபமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இந்த ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்குனதை எதுக்காக தங்க நகை வியாபாரிகள் எதிர்க்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற மொத்தம் எழுநூற்றி ஐம்பது டிஸ்ட்ரிக்டில் வெறும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இப்போ முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ மீதி இருக்கிற இடத்துலலாம் வந்து ஹால்மார்க் இல்லாமல் விற்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூனிக்காக பண்ணிங்கன்னா ஒரேடியாக எல்லாமே பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் வச்சுட்டு இப்போது சென்னை இருக்குது சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஹால்மார்க் கட்டாயம் பக்கத்தில் இருக்க திருவள்ளூரில் ஹால்மார்க் கட்டாயம் கிடையாது அப்போ திரு திருவள்ளூரில் கடை வச்சுருக்கவங்க இடத்துல திருவள்ளூரில் இருக்கிற விற்பனையாளர்களும் சரி நுகர்வோரும் சரி நுகர்வோர் என்ன பண்ணுவார் எனக்கு ஹெச்ஓஐடி பொருள் தான் வேணும்னு சொல்லி சென்னைக்கு ஓட ஆரம்பிச்சுவார் அப்போ திருவள்ளூரில் வியாபாரம் பாதிக்கப்படும் இல்லைன்னா அங்கே அங்கே இருக்கிற ஒரு ஹால்மார்க் இல்லாத நகைகளை அங்கே வாங்க ஆரம்பிச்சிருவார் அப்போ அங்கே வந்து தன்னாலேயே என்ன ஆகிடும் இந்த பில்லிங் இல்லாமையே போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கேட்டிருக்கோமே தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது காலதாமதமாகுது இந்த யூனிக் ஐடி போடுறதுக்காக மட்டுமே ஒரு வாரம் டைம் எடுக்கிறாங்க அப்படி ஒரு வாரம் டைம் எடுத்து வர்றப்போ ஒர்க்லோடு ஜாஸ்தியாகிடுது வியாபாரம் பாதிக்கப்படுது பொருள் பொருள் தயார் பண்ணிட்டு வந்துட்டு டெலிவரி கொடுக்கறதுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவ்வளோ சிரமங்கள் இருக்குது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இது எல்லாத்தையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே எளிமைப்படுத்துங்க அப்படின்ட்டு பல தடவை கேட்டுகிட்ருக்கோம் இன்னும் அதில் டெக்னிக்கல் ஏதாவது அதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா என்ன மாதிரின்னா ஒரு இது பண்ணுறப்ப தப்பாக வந்துருச்சு அப்படின்னா திருப்பி ரிக்வஸ்ட் கொடுக்கக்கூட முடியாது அதை திருப்பி ரீ யூனிக் ஐடி போடுறதுக்குன்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமில்லாத சில விஷயங்கள் இருக்கிறனால தான் நாங்கள் அதை வேணாம் இதை கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க இல்லை அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போதைக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை தொடர்ந்து தான் பார்த்தோம்னா அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் எல்லா கடைகளுமே மூடி பண்ணாங்க அதில் நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் ரெண்டரை மணி நேரம் போராட்டம் ஒரு அடையாள போராட்டம்னு கூட சொல்லலாம் அதை மற்றவர்களெல்லாம் முழு நாள் அடை கடையடைப்பு செய்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் தான் அடைய கடையடைப்பு செய்துட்டு அதை ஒரு அடையாள போராட்டமாக நாங்கள் ஒரு தெரியப்படுத்தணும் மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தில் இதை பற்றி நிறைய ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த விஷயம் கூட அதை இது வரலை ஆனால் வரும்ன்ற நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு நகை வணிகராக அரசாங்கத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார் அரசாங்கம் என்ன பண்ணணும் அரசாங்கம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ரெண்டு விஷயம் முதல்ல நம்ம என்ன வேணுன்ற சொல்கிறத விட என்ன அடைஞ்சிட்டோம் அப்படின்றத பார்க்கணும் அந்த மாதிரி அடைஞ்சிட்டோன்றது வந்து ஒன்று ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஒரு துறைக்கும் இல்லாத அளவுக்கு மற்ற துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் அப்படி இருக்கும் ஆனால் எங்களுக்கு தான் ஸ்பெஷல் கேட்டகரியில் மூணு பர்சன்ட் அதாவது த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியா ஸ்கீம் கொண்டு வந்து ஆர்கனைஸ் அன்ஆர்கனைஸ் செக்டராக இருந்ததை ஆர்கனைக் செக்டராக கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் டூட்டியை கூட பன்னெண்டு சதவீதத்தில் இருந்ததை வெறும் பத்து சதவீதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இம்போர்ட் டூட்டியும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்யூட்டியும் கொண்டு வந்து போட்டாங்க அது கூட நல்ல விஷயம் தான் குறைச்சிது அதனால் வியாபாரம் நல்லாவே இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இந்த இதுக்கு உண்டான கட்டமைப்பு சரியாக இல்லை அதனால் முதல்ல நீங்கள் அந்த கட்டமைப்பை சீர்படுத்துங்க எங்களுக்கு எளிய முறையில் கொண்டு வாங்க ஒரே நாளில் எங்களுக்கு ஹால்மார்க் போட்டு வரா மாதிரி பண்ணுங்கள் அது இல்லாமல் திருமாங்கல்யம் போன்ற விஷயத்துக்குலாம் எப்படி வந்து வடநாட்டில் தயார் பண்ணுற கல்வச்சி ஐட்டங்கள் அறுக்குவச்சி ஐட்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து புனிதமாக கருதப்படுற திருமாங்கலியம் அதிலெலாம் பார்த்திங்கன்னா திருமாங்கலயம் செய்துட்டு அறுக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை வருது அது மட்டும் இல்லை திருமாங்கலயம் கடைசி நேரத்தில் தான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தான் செய்ய கொடுப்பாங்க அப்படி இருக்கிற அந்த பொருட்களுக்கு எல்லாமே நீங்கள் ஹெச்ஓடி போடுறது சாத்தியமே இல்லை ஏன்னா அதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணால் முடியாது ஆனால் அதுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இதை எளிமைப்படுத்துங்க இந்த கால தாமதம் கால விரயமாகிறத குறுக்கீட்டு பண்ணுங்கள் எல்லா ஸ்ட டிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி கொண்டு வாங்க நிறைய ஆல்மார்க் சென்டரை விரிவுபடுத்துங்க எங்களுக்கு வந்து டைமிங் ரொம்ப மிச்சம் இதாகணும் ஏன்னா இப்போ பரவாயில்ல நார்மல் டேஸில் இன்னும் பண்டிகை காலங்களில் தீபாவளி டைமு அக்ஷய திருதி டைம்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் தான் நாங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது மட்டும் இல்லை நுகர்வோருக்கு கூட ஒரு சில இடத்துல வந்து இது கொஞ்சம் பின்வரும் காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு அது ஹெச்ஐடி கோடு இருக்குது அப்படின்னா அதை போட்டு பில் போட்டுருவாங்க எவ்வளோ வருஷம் கழித்தாலும் சரி எப்போ வேணாலும் அந்த பிஏஇஸ் போர்ட்டலில் சிஸ்டத்தில் போயிட்டு அந்த நம்பர் அடித்தா இது யார் வாங்கினா யார் வச்சுருக்கா என்ன எல்லாமே தெரிஞ்சு போய்டும் அப்படிம்பாள் அவங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படவில்லை அந்த இடத்துல இது வந்து போர்ட்டலில் ஓப்பனாக இருக்கிறதுனால இன்னொருத்தருடைய டேட்டாஸை இன்னொருத்தர் எடுத்துடலாம் ஒரு வியாபாரி விற்பனை பண்ணுறது இன்னொரு வியாபாரியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது போட்டி இது நிறைய வரும் அது மட்டும் இல்லை இன்னொரு வரும் காலங்களில் கூட நீங்கள் இவ்வளோவா வச்சிருக்கீங்க நுகர்வோர் வந்து இவ்வளோ பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாற்பது பவுன் வச்சுருக்கீங்க நாற்பது பவுனோட விலை இன்றைக்கி இருபது லட்ச ரூபா ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபாயிடும் நாற்பது லட்ச ரூபாய் சும்மா நீங்கள் வச்சுருக்கீங்க அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க லக்ஸுரி டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாருமே நுகர்வோர் ஒரே ஃபைட் பண்ணால் கூட அதை வந்து அபாலிஷ் பண்ண முடியாது அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஹால்மார்க் தரத்தை கட்டுப்பாடு பண்ணுங்கள் ஆனால் இந்த ஹெச்ஓடி கோடுன்றதை வேணாம் அதை அறவே எடுத்துடணும் அப்படி இல்லைனாலும் இன்கேஸ் அதுக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் செக்யூராக இருக்க மாதிரி இருக்கணும் கால ஆகாமல் இருக்கணும் இதெல்லாமே நாங்கள் கேட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்